ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் காலத்தால் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானை வச்சு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டோம். தை பிறந்தால் வழி பிறக்கும், நிச்சயமாக எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆண்டவன் எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுவாங்க. இப்போது பொதுவாக பர்த்டேக்கு, நியூ இயர்க்கு, கிறிஸ்மஸ்க்கு தான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வாட்டி நாங்கள் ஈவினிங் பொங்கலுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஓவன் என்னுடைய 60th பர்த்டே, 25th டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னுடைய 60th பர்த்டேக்கு இந்த ஓவன், சோனி பேக்கிங் ஓவன் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. என்னுடைய சிஸ்டர்ல ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ இது வந்து கேக் வந்து ரொம்ப நல்லா பண்ண வரும். இப்போ இதில் ஒரு கேக் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வெட்டி தான் நாங்கள் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த ஓவன் பற்றி சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 1700 ருபீஸ். இது வந்து பவர் ஆட்டோ ஆன், ஆட்டோ ஆஃப், அதாவது ஆன் பண்ணோடனே டெம்பரேச்சர் அதுக்கு ஃபுல்ஃபில் ஆனவுடனே கட் ஆஃப் ஆகிடும் பவர். திருப்பி டெம்பரேச்சர் குறைஞ்சோடனே ஹீட்டு ஆர்த்துக்கு திருப்பி ஆன் ஆகும், ஆட்டோ ஆன் ஆகும். ரெண்டாவது, இந்த ஓவனுக்கு வந்து கேக் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் ஒன்று, கப் கேக் பண்ணுறதுக்கு 4 கப் இதோட கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த கேக் ரெடி ஆகிடுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக்கு, இதில் குத்தி பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டாமல் வந்துன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இது விசிபிளாக பண்ண பார்க்கலாம், கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு இந்த கண்ணாடி வழியாக விசிபிளாகவே பார்க்கலாம். ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆகி அந்த கேக் ஸ்மெல் வந்ததுன்னா கேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது மினிமம் 30-45 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா பவர் கட் ஆகி ஆன் ஆகி ஆன் வரதுனால ஒரு கேக் ரெடி ஆகிறதுக்கு 30-45 மினிட்ஸ் ஆகும். இது வந்து 240 வோல்ட்ஸ் ப்ரீ செட்டு. ஸோ அது டெம்பரேச்சர் எதுவும் மாற்ற வேணாம். இந்த கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அப்புறம் வைக்கணும். வச்சிங்கன்னா கேக் நல்லா ரெடி ஆகிடும். இது கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பரவாயில்ல, என்ன எல்லாம் பர்த்டே கிறிஸ்மஸ் தான் கேக் கட் பண்ணுவாங்க. நாங்க டிஃபரெண்டா பொங்கலுக்கு கேக் கட் பண்ணுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்.